வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தாரா முரளி, சந்திரலேகா. வள்ளுவன் வாக்கு என்ற பகுதியில் திருக்குறளை பற்றி கவிதையாகவும் பாடல்களாகவும் குறளாகவும் உங்களிடம் சொல்ல வருகிறார். செவிக்கு உணவாக தினமும் ஒரு திருக்குறளை நம்முடன் பகிர வருகிறார் மதுரை பாபாராஜ் அவர்கள். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் வாக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று எடுத்துக்கொள்ளும் குறள், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குறள். இந்த குறளின் பொருள், இறைவனிடம் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களுக்கு மனக்கவலை நெருங்காது, மற்றவர்களுக்கு கவலைகள் தீர்வது அரிதாகும். அவ்வளவு எளிதல்ல. இறைவனை நம்பு என்று தான் சொல்கின்றனர். அந்த இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நமது வாழ்க்கையை நடத்தினால் நமக்கு மனக்கவலைகள் நெருங்காது. ஆனால் நம்பிக்கையின்றி அவரவர் விருப்பம் போல் நடப்பவர்களுக்கு கவலைகள் தீர்வது மிகவும் அரிதாகும். இதையே கவிதை வடிவில், தனக்கினை இல்லாத சான்றோன் கடவுள், மனத்தால் அவனடி சேர்ந்தால் மனக்கவலை மாறிவிடும், மற்றவர்க்கோ அக்கவலை என்றுமே மாறாது நீங்காது. அதாவது தனக்கினை இல்லாத சான்றோன் கடவுள், எந்தவித இணையும் மற்ற கடவுளை நம்பி வாழ்ந்தால் அவர்களுக்கு மனக்கவலை மாறிவிடும். நம்பிக்கையின்றி ஏனோதானோ என்று வாழ்ந்தால் அவர்களுக்கு மனக்கவலை மாறாது. இதையே ஆங்கிலத்தில் எக்ஸப்ட் ஒன் ஹூ ஃபாலோஸ் ஆம்னி பிரசன்ட் த ஒரிஸ் ஆஃப் அதர்ஸ் கேனாட் பி சேஞ்சு என்று சொல்வார்கள். இதற்கு ஒரு சிறிய நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு நாடோடி கூட்டம், அது ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஊரில் தங்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசிரியரை கேட்கிறது, நீங்கள் இங்கிருக்கும் கற்களை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்த ஊரில் நீங்கள் தங்கும் பொழுது அதை பிரித்து பாருங்கள், அங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கும் என்று ஒரு ஒலி கேட்கிறது. இதை கேட்டு நம்பியவர்கள் மூட்டை மூட்டையாக கற்களை தேடி சேகரித்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சிலர் அதை நம்பாமல் சிறிது சிறிதாக ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக பொறுக்கி எடுத்துக்கொண்டு சிறிய மூட்டையாக எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். இப்படியே போகும் பொழுது அடுத்த ஊருக்கு செல்கின்றனர். அடுத்த ஊரில் தங்குகின்ற நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை ஏற்படும் பொழுது அந்த தங்குமிடத்தில் அவர்கள் அந்த மூட்டைகளை பிரித்து பார்க்கின்றனர். நிறைய கற்களை நம்பி எடுத்தவர்களுக்கு நிறைய வைரங்கள் ஜொலிக்கின்றன. அந்த கற்கள் அனைத்தும் வைரக்கற்களாக மாறிவிடுகின்றன. நம்பிக்கை இல்லாமல் சின்ன சின்ன மூட்டையாக கட்டி கொண்டு வந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு தான் வைரங்கள் கிடைக்கிறது. எனவே இவர்கள் ஏமாந்தார்கள். எனவே நம்பிக்கை வைத்து நாம் நமது நிகழ்வுகளை நடத்தினால் வாழ்க்கை நமக்கு வளமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் நடந்தால் அதற்கேற்ற பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். இதே போன்று அடுத்த குறளோடு உங்களை நாளை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஆசை தன்னை அடக்கித்தான் ஒழுக்கத்தோடு வாழ்ந்திடலாம், அவனடி பணிந்தால் போதுமே கவலைகள் எல்லாம் நீங்குமே, மறந்து போன மற்றவர்க்கோ கவலைகள் நிலையாய் மாறிடுமே, மறந்து போன மற்றவர்க்கோ கவலைகள் நிலையாய் மாறிடுமே. ஆசை கடலை கடப்பதற்கோ அன்பு தோணி இறைவன்தான், ஆசை கடலை கடப்பதற்கோ அன்பு தோணி இறைவன்தான். இறைவனை பணியா தலைகளோ இயங்கா புலன் போல் வீணாகும், இறைவனை பணியா தலைகளோ இயங்கா புலன் போல் வீணாகும். சரணம் அடைந்தால் திளைக்கலாம் பிறவிக்கடலை நீந்தலாம், சரணம் அடைந்தால் திளைக்கலாம் பிறவிக்கடலை நீந்தலாம். வள்ளுவன் வாக்கு நிகழ்ச்சியில் நிறைவாக அதிகாரம் ஒன்று
செய்யப்பட்டது. அதற்குண்டான குழந்தை பாடல்களை அனைவரும் கேட்டீர்களா? அடுத்த முறை நாம் சந்திப்போம். சந்தித்து விடைபெறுவது மதுரை பாபாராஜ். நன்றி, வணக்கம்.